சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற மூத்த இலக்கியவாதிகளை சிறப்பு நேர்காணல் செய்திருக்கின்றோம் ஆளுமை நிகழ்ச்சியினூடாக. அதே போன்று இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியிலே மூடு இணைந்து கொள்ளப் போகின்றார் பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஆசிரியர், ஊடகவியலாளர் திரு அஷ்ரப் ஷிகாப்தீன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் நேயர்களே. சரி ஐயா, முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி. என்னோட சொன்னால் இலக்கியம் உங்களை ஆட்கொண்ட தருணம் பற்றி. இலக்கியம் வந்து எனக்கு மூன்று வகையான என்ன தொடர்பு இருந்தது. ஒன்று, என்னுடைய பாட்டனார் ஒரு புலவராக இருந்தார். அத்தோடு அவர் நிறைய காவியங்கள், சின்ன சின்ன காவியங்கள் எழுதியிருந்தார் அந்த காலங்களில். அந்த காலங்களில் வானொலி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. அப்போ அந்த நாட்களில் இருந்தது பாடல்கள் மட்டும்தான். இப்போ நாட்டார் பாடல்கள் அப்படித்தானே வந்தன. அதே போல் சில சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஒரு சின்ன காவியங்களாக பாடினார்கள். அநேகமாக வயலுக்கு செல்பவர்கள் அல்லது என்ன சொல்வது கடலுக்கு செல்பவர்கள் தங்கள் தொழில் முடிந்து வந்தவுடன் இரவெல்லாம் பாடுவார்கள். சரியா? அப்போ அதுக்கு அந்த 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 பாடல்கள் உதவி செய்தன. ஆகவே என் பாட்டனார், என் தாய்வாடி பாட்டனார் ஒரு புலவராக இருந்தார். பழைய இலக்கியங்களை அச்சிட்டு விற்பனை செய்பவராகவும் இருந்தார். ரெண்டாவது என்ன சொல்கிறது, என்னுடைய தாய் மாமன்மார் இருவர் ஆசிரியர்கள். அவர்கள் பாட புத்தகங்களுக்கு அப்பால் வேறு புத்தகங்களையும் வாசிப்பதற்காக சஞ்சிகைகளையும் வீட்டிலே கொண்டு வைப்பார்கள். அவர்கள் திருமணமாவதற்கு முன்னர் நான் அவற்றை எடுத்து பார்ப்பேன், படிப்பேன், வாசிக்க முயற்சிப்பேன். மூன்றாவது, அந்த காலத்தில் தாய்மார் பிள்ளைகளை மடியிலே வைத்து பாலூட்டுவதும் தூங்க வைப்பதும் ஊஞ்சலிலே தாலாட்டு பாடல் பாடுவார்கள். இப்போது தாலாட்டு பாடல் என்கிற ஒன்றுமில்லை, ஊஞ்சலும் இல்லை, அதற்கு இடமும் இல்லை, பாட்டும் இல்லை, எதுவும் இல்லை. பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டை பாடி பிள்ளையை தூங்க வைக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான ஒரு தமிழ் சூழல். மற்றது எங்களுடைய பிரதேசம். நான் ஓட்ட மாவடியில் பிறந்தவன், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தது. முழு தனித்தமிழ் மொழி பிரதேசம். ஆகவே நான் படித்தது இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒரு ஆர்வத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி ஐயா, இன்னொரு விடயம் இருக்கிறது. நீங்கள் சிறுவர் இலக்கியம், கவிதைகள், எழுத்துக்கள், பத்தி எழுத்துக்கள், பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. இதில் எந்த படிவத்தில் உங்களுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கு? உண்மையில் கவிதையில் தான் ஆரம்பமானது. அதற்கு காரணமும் என் பாட்டனாருடைய பாடல்கள், அதாவது அவர் எழுதின கவிதைகள். இரண்டாவது, தாயார் மடியிலே பிள்ளையை வைத்து கொண்டு, என் சகோதர சகோதரியை வைத்து கொண்டு பாடிய பாடல்கள், ராகம் எடுத்து பாடிய பாடல்கள். இது போக அந்த காலத்திலே நாங்கள் பத்திரிகை வாசிக்கின்ற காலம் என்றால் தினபதி பத்திரிகை தான் அநேகமாக எங்களது பிரதேசத்திலே வாசிக்கப்படும். அந்த தினபதியிலே ஒரு தினமும் ஒரு கவிதை வரும், தினபதி கவிதா மண்டலம். அதிலே மரபு கவிதை தான் அந்த நேரம். ஆரம்பத்திலே கவிதை என்பது மரபு என்ற நிலைதான் இருந்தது. 70களுக்கு பிறகுதான் இந்தியாவிலே புதுக்கவிதை உருவாகி அதுக்கு பிறகுதான் வந்தது. இப்போ 67-68 எல்லாம் வந்து மரபு கவிதை தான் கவிதை, செய்யுள் தான் கவிதை என்ற நிலையில் இருந்தது. அப்போ பத்திரிகையிலும் அதுதான் வந்தது. அப்போ தொடர்ந்து அது அது தனியே ஒரு கவர்ச்சிகரமாக, அல்லது வாசிப்பவனுக்கு இலக்கிய ரசனை உள்ளவனை முதலில் பார்க்க வைப்பது அந்த கவிதை தான். செய்யுள் கவிதைகள், செய்யுள் கவிதைகள், சரியா, மரபு கவிதைகள். அப்போ அதையும் படித்து 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 வந்த பிறகு, ஏனைய புத்தகங்களையும் படித்து வந்த பிறகு எனக்கு தோன்றியது, ஏன் இதே மாதிரி நான் எழுதக்கூடாது? இதே வேளையில் நான் நூலகத்திலிருந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து வாசிப்பவனாக இருந்தேன். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு 3 புத்தகங்களை வாசித்து முடிக்கின்ற அளவு வேகமான வாசிப்பு எனக்கு இருந்தது. இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டியது, கண்ணதாசனின் அத்தனை கவிதைகளையும் கவிதைகள், அவர் பாடல்கள் தவிர்ந்த, சினிமா பாடல்கள் தவிர்ந்த தனிய கவிதைகள், ஏகப்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். சினிமா பாட கவிஞர் கண்ணதாசன் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தது சினிமா பாடல்கள் மட்டும்தான், பழைய சினிமா பாடல். ஆனால் பாடல்களாக வராத ஆயிரக்கணக்கான கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அவை எல்லாவற்றையுமே நான் வாங்கியிருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன்.
வாங்க முடியாதவற்றை படித்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து எனக்குள் ஒரு கவிஞன் உருவாகியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நானும் மரபு கவிதை எழுதி கொண்டு வந்து பிறகு 70களுக்கு பிறகு இந்த புது கவிதை ஒரு கட்டம் இருந்தது. மரபு கவிஞர்களும் புது கவிஞர்களும் மோதி கொண்டார்கள். ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு யுத்தமே நடந்தது. நீ எழுதுறது கவிதை இல்லை, ஐயோ நீங்க எழுதுறது கவிதையே இல்லை என்று சொல்லி ரெண்டு பக்கமும் அது நீண்ட காலம் போச்சுது. தலைமுறை இடைவெளி ஒன்று ஏற்படுகின்ற போது ஒரு பிரச்சனை வரும். தாயா தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வரும். பாட்டனுக்கும் பேரனுக்கும் இடையிலே பின்னால் ஒரு பிரச்சனை வரும், தலைமுறை இடைவெளி. அப்ப இலக்கணத்தோடு அமைந்த மரபுதான் கவிதை என்று இருந்த ஒரு ஒரு நிலையை ஒரு புதிய தலைமுறை வந்து தகர்த்து விடுகிறது. சாதாரணமான வசனங்களிலே மிக இலகுவாக தாங்கள் கொண்ட அந்த தகவலை ஆணி அடித்தார் போல் சொல்லிவிட்டு போகிறார். பாமர மக்களுக்கும் புரியக்கூடியமாய் சொல்லிவிட்டு போகிறார்கள். இங்கேதான் பண்டிதர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை ஆரம்பித்தது. அப்ப இப்படி ஒரு காலம் இருந்தது. பிறகு நான் இரண்டையும் எழுதக்கூடிய நிலையில் இன்று வரை இருக்கிறேன். இதுவரை மூன்று கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். அந்த மூன்று கவிதை நூல்களிலும் இரண்டு வகையான கவிதைகளும் இருக்கின்றன. சரி, உங்களுக்கு அதிகம் பிடித்தது மரபு கவிதை என்று நீங்கள் கூறினீர்கள். சரி, புது கவிதையும் அதிகம் எழுதி கொண்டிருக்கிறீங்களா அல்லது புது கவிதை மீதான நாட்டம் உங்களுக்கு குறைவாக இருக்கின்றது? அப்படி என்று சொல்ல இயலாது. ஒரு கவிதை தன்னுடைய கவிஞனை தேர்ந்து கொள்ளும். ஒரு கவிதை தனக்குரிய மொழியை தேர்ந்து கொள்ளும். ஒரு கவிதை தனக்குரிய வடிவத்தை தேர்ந்து கொள்ளும். அது கவிஞன் தீர்மானிப்பதல்ல, கவிதை தீர்மானிக்கும். கவிஞன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டே ஆகணும். அவனுக்குள்ளால தானே வெளிவரணும். அது கவிதை தான் தீர்மானிக்கும். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற பல விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதே போன்று ஆளுமை நிகழ்ச்சியில் பல மூத்த இலக்கியவாதிகளை நாங்கள் நேர்காணல் செய்கின்ற பொழுது விருதுகள் தொடர்பான ஒரு முரண்பட்ட கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். உங்களுடைய பார்வை? எப்போதுமே இந்த விருது என்று வருகின்ற போது முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஒன்று, இரண்டாவது, இரண்டு வகையான விருதுகள் இருக்கின்றன. காலங்காலமாக நான் நினைக்கிறேன் 56 முதல் சாகித்ய விருது, தேசிய சாகித்ய விருது மும்மொழிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றது. வெவ்வேறு துறை காலங்காலமாக படிப்படியாக துறைகள் விரிவடைந்து 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 வருகின்றன. இதை விட்டால் இன்னொரு வகை இருக்கிறது, தனி நபர்கள் கொடுக்கிற விருது. தனி நபர்கள் அது ஒரு ஒரு குழுமமாக அல்லது ஒரு புத்தக வெளியீட்டு குழுமமாக இப்படி தனியார் கொடுக்கிற விருதுகள் இருக்கிறது. இந்த தனியார் கொடுக்கிற விருதுகளில் தான் என்னை பொறுத்தவரையில் அதிருப்தி இருக்கிறது. அது அங்கு யார் அதிகாரத்தை வைத்திருக்கின்ற ஒரு அதிகாரத்தை செலுத்துகின்ற இலக்கியவாதி இருக்கிறாரோ அவருக்கு அவர் அண்டைக்கு எதை தீர்மானிக்கிறாரோ அவங்களுக்கு தான் விருது. கடந்த முறை ஒரு நல்ல சிறுகதை தொகுதி, நல்ல கவிதை தொகுதி என்று கொடுத்து கொண்டு வந்து அடுத்த வருடம் அவர்கள் அப்படியே யூ டேர்ன் எடுப்பார்கள். எப்படி என்றால், வந்த முதலாவது எழுதின நபருக்கான சிறுகதை தொகுதி, முதலாவது நபருக்கான கவிதை தொகுதி என்று அந்த சிஸ்டத்தை மாற்றுவார்கள். ஏன் மாற்றுகிறார்கள் என்றால், இவர்களோடு சமமான நிலையில் இருக்கின்ற ஒருவர் விருதுக்குரியவராக தெரிகிறார் என்றால் அந்த சட்டத்தையே வளைத்து விடுவார்கள். பிரிவுகளை வளைத்து வளைத்து விடுவார்கள். வளைத்து இப்படி விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது இது அதில் அதிருப்தி தான். அது அது அதில் எனக்கு அதிருப்தி என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்பொழுது அரசாங்கம் கொடுக்கின்ற விருதுக்கு வருவோம். அரசாங்கம் கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக வழங்குகின்ற விருது, அதிலும் சில அதிருப்திகள் அதிகாரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. உள்ளார்ந்த அதிகாரம் அரசு அதிகாரம் ஒன்று இருக்கும், இருக்கலாம். என்னை பொறுத்தவரை என்னுடைய நான் 13 புத்தகங்களை இதுவரை எழுதியிருக்கிறேன். கவிதைகளாக கவிதை மொழிபெயர்ப்பு என்று ஒவ்வொரு துறைகளில் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு கவிதைக்கு ஒரு முறையும் மொழிபெயர்ப்புக்கு இரண்டு முறையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அந்த விஷயத்தில் நான் திருப்தி. நான் ஒரு முறை மத்தியஸ்தராகவும் இருந்திருக்கிறேன். சரி, அப்ப அந்த அனுபவங்களை நீங்கள் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஐயா, விருது கிடைத்த அந்த கவிதை தொகுப்பையும் நீங்கள் குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும். விருது கிடைத்த கவிதை தொகுதி 98 ஆண்டா எனக்கு சரியா 2008 ஆண்டு வெளியிட்ட
என்னை தீயில் அறிந்தவள் என்ற கவிதை தொகுதி. ஒரு ஒரு மூன்று வருடங்களுக்கு முதல் நான் புத்தகம் எழுதாத கால பிரிவில், அதாவது புத்தகத்தை ஒன்றை போட்டிக்கு அனுப்பினால் அவர் நடுவராக செல்ல முடியாது. நடுவராக யார் செல்ல வேண்டும் என்பதை எழுத்தாளர்கள் தீர்மானிப்பதில்லை, கலாச்சார அமைச்சு செயலாளர் அல்லது திணைக்கள பணிப்பாளர் அங்குள்ள அதிகாரிகள் தான் தீர்மானிப்பார்கள். ஒரு முறை என்னிடம் கேட்டார்கள், இந்த முறை நீங்கள் கவிதையை பார்க்கிறீர்களா என்று. பார்க்கிறேன் என்றேன், ஆனால் ஒரு ஆளல்ல பார்ப்பது, மூவர் பார்க்கிறார்கள். மற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. உண்மையில் என்னிடம் 56 புத்தகங்கள் வந்து சேர்ந்தன. ஒரு வருடத்தில் தமிழில் 56 புத்தகங்கள் வந்து சேர்ந்தன. நான் என்ன செய்வது? இந்த புத்தகங்களை 10 10 10 பிரித்தேன். பிரித்து வைத்து தினம் 10 புத்தகங்களை நான் வாசித்து என்னுடைய குறிப்பை எழுதி ஒரு 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 புள்ளியையும் நான் போட்டு கொண்டு வந்தேன். பிறகு அப்படி எல்லாவற்றையும் வாசித்ததுக்கு பிறகு 50க்கு மேற்பட்ட புள்ளிகளை எடுத்த எல்லா புத்தகங்களையும் எடுத்தேன். அது ஒரு 15 புத்தகங்கள் தேறின. அவற்றை மீண்டும் வாசித்து மீண்டும் புள்ளிகளிட்டேன். முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். வெளிநாடுகளிலே லாங் லிஸ்டட் ஷார்ட் லிஸ்டட் என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள் இந்த புத்தக விருதுகளை. ஒரு புத்தகம் நிராகரிக்கப்படாமல் லாங் லிஸ்டட், அதாவது பெரிய பட்டியலுக்கு வந்துவிட்டாலே அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். கட்டாயம் தேடி வாசிப்பார்கள். ஏனென்றால் லாங் லிஸ்டட் அது நிராகரிக்கப்படாத புத்தகம் என்றால் அதில் ஏதோ இருக்குது. அதற்குள்ளும் ஷார்ட் லிஸ்டட் என்று வந்தால் அது மிக முக்கியமான புத்தகமாக இருக்கும். அந்த ஷார்ட் லிஸ்டட்டுக்குள் இருந்து தான் ஒரு புத்தகத்தை எடுப்பார்கள். ஆக மூன்று புத்தகத்தை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நாங்கள் கொடுக்க வேண்டும். அதிலிருந்தான் ஒரு புத்தகத்தை திரும்ப மூணு பேர் உட்கார்ந்து தீர்மானிக்கிறது. நான் புத்தகம் மூன்றையும் பார்த்து எடுத்து என்னுடைய முடிவை அப்படியே பார்சலாக கட்டி அனுப்பிவிட்டேன். ஒரு தினம் என்னை வரவழைத்தார்கள். ஒரு தினம் சொன்னார்கள், இன்றைய தினம் நீங்கள் வாருங்கள். நானும் போனேன், மற்ற இருவரும் இருந்தார்கள். மூணு பேரோட புள்ளிகளையும் விரித்து வைத்தால் விருதுக்குரிய நான் யாரை தெரிவு செய்திருந்தேனோ அதைத்தான் அவரும் தெரிவு செய்திருந்தார், மற்றவரும் தெரிவு செய்திருந்தார். எந்த பிரச்சனையும் எங்களுக்குள் இருக்கவில்லை. அந்த முறை எந்த பிரச்சனையும் வரவும் இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் இந்த பிரச்சனைகள் வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு விருது கிடைத்த காலங்களில் என்னுடைய என்ன சொல்வது, என்னுடைய கவிதை தொகுதிக்கு விருது கிடைத்த போது அதற்கு எதிராக யாரும் பேசியதை நான் கேள்விப்படவில்லை. இரண்டு மொழிபெயர்ப்பு கதை தொகுதிகள் உண்டு, அரபு கதை தொகுதி, ஒரு சுரங்க பேரிச்சம்பழங்கள். தமிழிலே ஏற்கனவே ஒரு புத்தகம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியானால் ரெண்டாவது மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுதி என்னுடையது. அது என்ன, அந்த மொழியிலிருந்து ஆங்கிலத்தினுடாக நான் எடுத்தேன் என்பதற்காக மட்டுமல்ல, அந்த கதைகளின் நான் என்னுடைய கதை தேர்வுக்காகத்தான் அந்த விருது கிடைத்தது மட்டுமல்ல, நான் எப்படி என்னுடைய மொழி கதை கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று. அதற்கு பிறகு ஒன்று கிடைத்தது, பட்டாம்பூச்சி கனவுகள் என்று ஒரு புத்தகம். அந்த புத்தகம் இப்போதைக்கு விற்பனையிலே இல்லை. அது 500 புத்தகங்கள் அச்சடித்து ஒரு கடை ஒரு தனி நபர் புத்தக விற்பனையாளர் 200 புத்தகங்களை வாங்கி கொண்டு போனார். 100 புத்தகம் எனக்கு வெளியீட்டு விழாவிலே விற்றுப்போனது. உலகத்திலே மிக சிறந்த கதைகள் அந்த அளவுக்கு நம்முடைய எழுத்தாளர்களோ வேறு ஆசிய பகுதி எழுத்தாளர்களோ சிந்தித்ததாக நான் கருதவில்லை. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இலங்கையிலே பிரச்சனை இருந்த உலகம் முழுக்க பிரச்சனை இருக்கிறது. இலங்கையிலே சிறுவர் போராளிகளை பிடித்து கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த குடும்பம் அந்த பிள்ளையை எப்படி எதிர்பார்த்திருக்கும், ஏக்கம் எதிர்பார்ப்போடு இருக்கும். அதை ஒருத்தர் கதையாக எழுதியிருக்கிறார். உகண்டாவிலே நடந்த கதை. அவர் எப்படி தோங்குகிறார் என்றால், லாமுனோ உன்னுடைய பெயரை நாங்கள் வானொலியில் கேட்டோம் என்றுதான் கதை தோகுது. அந்த புள்ளோட பேர் லாமுனோ, சரியா? அவர் அந்த சரித்திரத்தை அவளையுமே அழகாக சொல்லி கொண்டு வருகிறார். இப்படி வித்தியாசமான கதைகள்.
ஆகவே எப்போதுமே எந்த ஒரு விஷயத்திலையும் 100% சரியாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது. இருக்கத்தான் செய்யும். இலக்கிய உலகத்திற்குள் இவ்வாறு முரண்பட்ட கருத்துக்கள் காணப்படுமாயின் ஒரு தரமான படைப்புகளை நாங்கள் எவ்வாறு வெளிக்கொணர்வது? திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீர்கள். ஓ, தருமி எழுதி கொண்ட பாடலை சிவபெருமான் என்ன சொல்கிறார்? பிள்ளையான பாடலை எழுதிட்டு வந்தார் என்று சொல்லுகிறார். சச்சரவு வருகிறது. இப்போ யாரோ ஒருத்தர் அதுக்குள்ளே சொல்கிறார், எனக்கு படம் ஞாபகம் இல்லை. இப்போ உள்ளவர்களே சந்தமாக உரையாடுங்கள். இப்போ இதிலிருந்து நான் அவங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இது இன்றைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை இல்லை, அந்த காலத்திலிருந்து தொடங்கின பிரச்சனை, எழுத்தாளர்களுக்குள்ளேயும் கவிஞர்களுக்குள்ளேயும் உள்ள பிரச்சனை. ஒரு அரசியல்வாதி எனக்கு நேரடியாக சொல்லிக்கிறார், சரியா, எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விட உங்களுக்குள்ள தான் பிரச்சனை கூட சொல்லி, இலக்கியவாதிகளுக்குள்ள உண்மைதான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு புத்தகத்தை அல்லது ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை ஒரு பக்கம் படித்தாலே அவருடைய எழுத்து எப்படியானது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு ஒரு சோறு பதம் என்பது போல அடையாளம் காணப்படுவது கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. நல்ல இலக்கிய இப்போ மூணு இவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் நான் நஷ்டப்பட்டதில்லை, புத்தகங்களுடைய புத்தகங்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. அதுக்காக நான் யாரோடய எல்லோருடைய சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் இல்லை. சண்டை வரும் எப்போவாது. இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு என்ன நடக்கும், இந்த இளையவர்களுக்குள் தான் இந்த பிரச்சனை வாரது, நீ பெருசா நான் பெருசான்றது. ஒரு குறிப்பிட்ட வயசு போன பிறகு, வயசுக்கு வந்த பிறகு பக்குவம் அடைந்து எந்த வேலையை நான் பார்க்குறேன், உனக்கு இஷ்டம்டா வாசி, கஷ்டம்டா வச்சுட்டு போ. பல பிறமொழி கவிதைகளை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றீர்கள். பிற மொழிகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான தேவை என்ன இருக்கு? பாரதி சொல்லியிருக்கிறான், புறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. பாரதியை விட பெரியாக்களா நாம? ஏனென்றால் எங்கட உணர்வை அவன் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் மொழி புரிந்து கொள்ளாததால் தான் நிறைய பிரச்சனை இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மொழி வெறுப்பு அல்லது மொழியை ஏற்றுக்கொள்ளாமை. ஆனால் உண்மையில் மொழி என்பது என்ன? ஒரு 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 பண்பாட்டு பின்னணியோடு இருக்கின்ற அந்த மொழி ஒரு ஊடகம்தானே. என்னுடைய கருத்தை நீங்கள் உங்களுடைய மொழி தெரியவில்லை என்றால் நானும் நீங்களும் விலகித்தான் செல்ல வேண்டும். ஆகவேதான் மற்ற பண்பாடுகளை மற்ற கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதற்காக புறநாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்களை தமிழில் கொண்டு சொல்லி பாரதி சொன்னார். அதே மாதிரி நம்முடையதும் இப்போது குளோபலைசேஷன் மூலம் இப்போ எல்லாம் உலகம் சுருங்கிட்டு தானே, உலகமயமாதல். அப்போ எல்லாமே ஒரு ஒரு கிராமம். இப்போ உலகம் என்பது ஒரு கிராமம். ஆகவே அவனுடைய மற்ற மொழி பேசுபவனுடைய மற்ற பண்பாடுடையவனுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதில் என்ன நஷ்டம் இருக்கிறது? மற்றது உலகம் கிராமமாக என்ன சொல்கிறது ஒன்றாகி இருக்கின்ற நேரத்தில் நமக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு ஒரு அரபு நாட்டுக்கு போனால் அவருடைய நடத்தை எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கதைகளிலே நாம் பார்க்கலாம். அவர்களுடைய கதைகளிலே, அவர்களுடைய கவிதைகளிலே, அவருடைய அரசியல் எப்படி இருக்கின்றது என்பதை அவருடைய கவிதைகளிலே பார்க்கலாம். நம்முடைய கவிதைகளை நாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்தால் நம்முடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை, உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். வெவ்வேறு மொழிகளிலும் இருந்தும் இலக்கியங்களை நல்லறிஞர் சாஸ்திரங்களை கட்டாயம் தமிழ் மொழிக்கு கொண்டு வர வேண்டும். சரி, குறிப்பாக பன்னாட்டு இலக்கியங்களை வேறு மொழிகளில் நாங்கள் மொழிபெயர்க்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் இருக்கிறது, உங்களை நாங்கள் சமூக ஊடகங்களில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய படைப்புகளையும். இப்போ அச்சு ஊடகங்கள் இப்பொழுது இலத்திரியன் ஊடகங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சரி, இதனுடைய எதிர்காலம் குறித்து உங்களுடைய பார்வை? எல்லாம் அப்படியே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையில், அந்த காலத்தில் பத்திரிகை தான் முக்கியமாக இருந்தது. பிறகு வானொலி வந்தது, வானொலி முக்கியமாக இருந்தது. வானொலியில் சொன்னாலும் பத்திரிகை படிப்பவர்கள் படித்து கொண்டு தான் இருந்தார்கள். இன்றைக்கு இரவைக்கு வருகின்ற ஒரு சமூக ஊடகத்தில் வருகின்ற தகவல் நாளை காலை பத்திரிகையில் வருகிறது. சமூக ஊடகத்துக்கு வராதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், மக்கள் பெருந்தொகையினர் இருக்கிறார்கள்.
அவர்கள் பத்திரிகை தான் படிப்பார்கள். ஒரு காலம் இருந்தது, கிராமத்தில் தேநீர் கடை ஒன்று இருக்கும், அதில் இரண்டு வாங்கு போட்டிருப்பார்கள். அதில் வாசிக்க தெரிந்த ஒரே ஒருத்தர் அந்த பத்திரிகையை வச்சு பிடித்து கொண்டு அவர் கதை வாசிப்பார். போல அந்த செய்திகள் ஒவ்வொன்றாக வாசிப்பார். சுத்தி இருந்து கொஞ்சம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாசிக்க தெரியாது. இப்போது எல்லோருக்கும் வாசிக்க தெரியும். ஆனால் திடீரென்று அவர்களால் சமூக ஊடகங்களுக்கோ இலத்திரனியவில் ஊடகங்களுக்கு வர முடியாது. எல்லோருக்கும் அதுக்கான வாய்ப்பில். அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், மனிதன் இப்போ இருக்கின்ற சூழலில், அதாவது வாழ்வியல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற நேரத்தில் சும்மா உட்காந்து காலம் நீட்டிட்டு இந்த செய்தியை ஒவ்வொன்றா படித்து கொண்டிருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாரத்தை மட்டும் பார்க்குறான். அது வாய்ப்பு உள்ளவன் மட்டும்தான் பார்க்குறான். வாய்ப்பு இல்லாதவன் காலையில் சில நிறுவனங்கள் இருக்கின்றன, காலையில் போனால் ஃபேஸ்புக் ஓஃப் பண்ணணும். உங்களோட ஃபேஸ்புக் வேலை அவனோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடாது, சரியா? அவர் வீட்டை வந்து இரவைக்கு அடியெல்லாம் பட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பார். அதுக்குள்ளே எத்தனை நியூஸை பார்க்க இயலும் அவருக்கு? ஆகவே பத்திரிகைகளுடைய இடத்துல இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரு லாபம் இருக்கிறது என்னவென்றால், ஒரு இலக்கியவாதி என்ற வகையில் ஒரு கதையை எழுதினோம் என்றால், அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை பதிப்பு வந்தால், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த சிறுகதை, கவிதை, முக்கியமான கட்டுரைகளை பற்றி நேயர்கள் கடிதம் எழுதுவார்கள். அதில் ஃபீட்பேக் வந்துடும், பின்னூட்டம் வந்துடும். ஆனால் பிறகு அது இல்லாமல் போய்விட்டது, பத்திரிகைகள் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா பத்திரிகைகளே நெண்டுக வாரன்ட்டு தான் அன்றைக்கு ராவைக்கு வரைக்கும் காத்திருந்துட்டு தான் பிரிண்டுக்கே போகுது. இப்போ அதனால் மற்றதே கடந்த காலங்களில் இலக்கியம்னா இலக்கியத்துக்குன்ற ஒரு தனி நபர், அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார்னோ வல்லுநராக இருந்தார். இலக்கியத்தில் ஒரு வல்லுநராக, நல்ல என்ன சொல்கிற பரந்த அறிவுள்ளவராக இருப்பவரிடம்தான் இலக்கிய பகுதி பாடம் கொடுக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில். நான் நிறைய பேரை சொல்லலாம், இப்போதை தேவையில்லை. அவர்கள் சரி என்பதை மட்டும்தான் பத்திரிகைகள் எடுத்தார்கள். இப்போ அப்படி இல்லை. அப்படியே வந்து ஒயில முடிச்சுட்டு வந்து ஒரு கேம்பஸில் ஒரு வருஷம் டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு என்னது ஒரு தீசிச எழுதி 40 பக்கத்தில் ஒரு தீசிச எழுதி கொடுத்தா என்னது? நான் ஒரு ஊடகவியலாளன். அல்ல, நீங்கள் கூறியது போன்று அன்றைய காலத்தில் ஒரு தணிக்கை குழு இருந்தது இல்லையா? இதை போட வேணும்னு தீர்மானிக்கின்றது அந்த எடிட்டர். அதான் சொல்ல ஃபீச்சர்ஸ் இப்பொழுது அவர்கள் இல்லையா? அப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது உண்மையிலே. என்னென்னா பத்திரிகை வாசிக்கிறல்ல, வாசிக்க தேவையில்லை. என்னென்னா எனக்கு வந்துடுது பேப்பர், இன்றைக்கு நாளைக்கு வார செய்தி வந்து இன்றைக்கு இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் வந்துடுது, நாளைக்கு பேப்பரில் வருது. அப்போ நான் திருப்பி பேப்பருங்க காசு கொடுத்து, இது போக நான் எந்த பத்திரிகையை வாசிக்கிறேன்ற பிரச்சனை ஒன்றைக்கு எனக்கு. எல்லாத்தையும் நாங்கள் நவீன உலகத்துக்கு கொண்டாந்துட்டாலும் கூட பத்திரிகைக்குரிய மவுசு குறையவில்லை. உதாரணமாக நாம் ஒரு டாக்குமெண்டேஷன் தேவைண்டால், ஒரு எழுத்துக்கு டாக்குமெண்டேஷன் தேவைண்டா, அது நாங்கள் சேகரித்து வச்சு தான் கடந்த காலத்தில் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் எழுதுறத நான் வேறொரு ஃபைலில் சேவ் பண்ணி கொடுத்தான் நான் பொது வழிக்கு விடுறேன். அப்போ அது சேவாகத்தான் இருக்குது, பேப்பரில் வரணுமெண்டு கட்டாயமே இல்லை. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், பேப்பரில் அந்த காலத்தில் வந்த வாசகர்கள் வாசித்து விட்டு இது நல்லாக இருந்தது, இது பிழை, இதை இப்படி சொல்லியிருக்கலாம் என்கின்ற சொல்லுகின்ற கருத்துக்கள் எங்கே இந்த நாட்டுக்குள்ளே வார பத்திரிகைக்கு வாசகர்கள் எங்கிருப்பார்கள்? இந்த நாட்டுக்குள் தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் சமூக ஊடகங்களில் இருப்பீர்களானால் நீங்கள் பதிவு போட்ட அடுத்த 10 செகண்டுக்குள் அமெரிக்காவிலிருந்து ஒரு பின்னூட்டம் வரும். ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், மூத்த இலக்கியவாதி என்ற முறையில் இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? எதிர்கால சந்ததியினர் இதற்குள் அகப்படாமல் ஒரு முழுமையான ஒரு எழுத்தாளனாக இலக்கியவாதியாக வரணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? இதுக்குள்ளே வராமல் இருங்க என்று சொல்லவும் இயலாது, பத்திரிகையை தவிருங்க என்று சொல்லவும் இயலாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்றா, எல்லாரும் வாசிப்பில் கவனம் செலுத்துங்கள் என்பதுதான் என்னுடைய கடைசியான வேண்டுகோள். அது மீடியாவாகக்காரராக இருந்தாலும் சரி, எழுத்தாளர்களாக வர ஆசைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி. சரியா, மிகவும் நன்றி ஐயா. உங்களோட கதைத்து கொண்டிருக்கணும், நிறைய நேரம் வேணும் அப்படின்னு எங்களுக்கு இருக்குது. இருப்பினும் கூட நிகழ்ச்சியை நாங்கள் இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். எனவே இவ்வளோ சிரமப்பட்டு எங்களுடைய கலையகத்துக்கு வந்து பல நல்ல தகவல்கள் நேர்களுக்காக வழங்கியமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். சக்தி டிவியின் மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது இனியவன் எஸ்எம்ஆர் ராஜ்குமார். நன்றி.